பேட்டபாயத்தில் சண்முகம் அப்படின்னு சொன்னோன்னே சங்கீதத்தினுடைய ஒரு ஆசான் என்று சொல்லக்கூடிய அளவிலே தான் எனக்கு நினைவுக்கு வருது. நாதஸ்வரத்தில் பல வித்வான்கள் காரைக்குறிச்சி அருணாச்சலத்திலேருந்து சொல்லலாம், அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு இது கிடையாதுங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவில் பேட்டபாயத்தில் எப்படின்னு சொல்லியாச்சுனால சண்முக சுந்தரம் அப்படின்னு நாதஸ்வரத்துக்கு ஒரு தனி இடம் அப்படிங்கிறது எல்லார் மனசுலையுமே இருக்கும். அது அந்த இது வந்து யாருமே மறுக்க முடியாத உண்மை. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா அந்த நாதஸ்வர பணியை எப்படி செய்ய வேண்டும், ஆலயத்தில் எப்படி செய்ய வேண்டும், ஒரு திருமண நிகழ்ச்சியில் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு கிடையாது. அதாவது வந்து நாதஸ்வரம் அப்படின்னாலே ஒரு சங்கீதத்தினுடைய பெரிய ஒரு விஷயம், அது சுவாமியால் படைக்கப்பட்டது. அதை வந்து செய்யும் தொழிலே தெய்வம், அந்த தொழிலை வந்து தெய்வமாக நினச்சா தான் அந்த தொழிலானது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே அதனுடைய தன்மையை மாற்றம் இல்லாமலும் அந்த அந்த தொழிலுக்கு ஒரு பங்கம் இல்லாமலும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த இதுக்கு கொஞ்சம் கூட ஒரு தளர்வு இல்லாமல் செய்து கொடுத்தவர் தான் சொல்லணும். அவருடைய வாசிப்புள்ள சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயம்? எங்களுடைய கோயிலில் சுவாமி தைப்பூசத்துக்கு சுவாமி புறப்பாடு என்னுடைய அனுபவத்தில் சொன்னோம்னா, சுவாமி புறப்பாட்டுக்கு தீபாரதன ஆகும், வெள்ளி ரிஷபத்தில் சுவாமி புறப்பாடுறதுக்கு ரெடியாக இருப்பார், அந்த பொன்னார் மேனியனை வாசிப்பார். அப்போ வந்து நம்மளை அறியாமல் நம்ம தீபாரணம் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற நம்மளை அறியாமல் ஒரு மெய் சிலிருப்பு பொன்னார் மேனியன்னே அந்த வாசிக்கும் போத நம்மளை அறியாமல் ஒரு உணர்வு வரும். அதே மாதிரி சுவாமி இறங்கும் போத அந்த மல்ல அந்த இறங்கக்கூடிய ஒரு ஒரு மலர் இதே வாசிப்பார், வாசிக்கும் போது நம்மளறியாமல் ஒரு வைப்ரேஷன் நமக்கே உண்டாகும். அந்த மாதிரியான சுவாமி புறப்படணும். இதை கேட்கறதுக்கோசரம் பல பேர் வருவாங்க. இந்த சுவாமி இறங்குறத பார்த்து ரசிக்கிறதுக்கும் இவர் வாசிக்கிறத கேட்கறதுக்குமே பல பேர் வந்து வருவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம், அந்த மாதிரியான உணர்வு வந்து அது மாதிரி சொல்லிக் கொடுத்த முறையை பற்றி சொல்லிக் கொடுத்த முறை அதான் சொல்கிறேன். அவர் வந்து குருவாக இருந்தார்னா வாசிக்கிறதுக்கு எப்படி அந்த பசங்களை அவங்களுடைய மாணவர்களை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தார். அப்படி வந்து தன்னுடைய குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப உயர்வான எண்ணத்தில் இருந்தவர். அந்த நம்ம சொல்லி கொடுக்கறத அவங்களுக்கு முறையான நேரத்துலையும் ஒரு குழந்தைக்கு எப்படி பாலை ஊட்டணும் அப்படின்னு தாய்மார்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த மாதிரியான உணர்வு பூர்வமாக அவர் வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்குமே அந்த ஜாதகத்தை சொல்லி வச்சார். அதை வந்து அந்த முறையாக அவங்கள்ட்ட பயின்ற அனைவருமே முறையாக தான் கற்றுருக்காங்க. அனைவருமே இன்றளவுமே பெரிய ஒரு சங்கீத வித்வான்களாக தான் இருக்காங்க. அதில் யாருமே சோட போனதவங்க அப்படின்னு நீங்களுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் அவருடைய அவருடைய ஒழுக்கத்தை பற்றி. அவருடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவரும் சரி அவரிடம் பயின்றவரும் இப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இந்த தொழிலுன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு காலம்பரை ஏந்துனாச்சுன்னா பீபதி எடுத்துக்கணும், சட்டை இல்லாமல் அந்த மாதிரி வாசிக்கணும், சுவாமிகிட்ட வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து பண்பு இருந்தால் தான் எந்த ஒரு இதுவுமே வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரண புருஷர் அவர். அதனால் பெரியவங்கள்ட்டலாம் அணுகணும்னு சரி, எங்களையுமே நானும் அவருடைய சின்ன இருந்தால் கூட நாங்கள் கோயில் அர்ச்சகர் அப்படின்னா வாங்க மாப்பிள, நாங்களாம் ஒரே ஊரில் இருந்தாலும் வாங்க மாப்பிள அப்படின்னு ஒரு அந்த வாங்க போங்க சின்னவங்க பெரியவங்கிறதாமல் எல்லாத்தையுமே ஒரு மரியாதை நிமித்தமாக தான் அவருடைய இருக்கும். அதே மாதிரி அவரிடம் பழகின எல்லாத்தையுமே அவர் பழக்கக்கூடிய எல்லாருமே முதல்ல வந்து பண்பே வளர் அப்புறமா தான் படிப்பு, அந்த மாதிரியான ஒரு கொள்கை உடையவர். இப்பொழுதுமே இசைக்கலைஞர்களுக்கும்
உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நெருங்கிய கண்டிப்பாக கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் அதான் அதான் இசை அதான் அதான் சொன்னேன் முன் இசைக்கு மேங்காத எவரும் இல்லை. அந்த அடிப்படையில் கூட சுவாமிக்கு இன்னிசை இப்போ சாமகான பிரியான்னு சொன்ன மாதிரி இசையோடு நாங்கள்லாம் இப்போ நெருக்கமாக கோயிலில் பணிபுரியக்கூடிய அர்ச்சகர்கள்லேருந்து கோயிலில் அனைத்து துறையிலுமே இருந்தாலுமே எங்களுக்கு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓதுவாமூர்த்திகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீத வித்வான்கள். இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே எங்களுக்கு அதிகமான தொடர்பு. ஓதுவாமூர்த்திகள் இருந்தாலுமே கூட எங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் விசேஷங்கள்னு ஆகட்டும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே கோயிலுடைய அர்ச்சகர், அடுத்து கோயிலுடைய இந்த மிளகா முதலியார் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு நிகழ்வாகட்டும் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து செய்வோம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் குறைவு. கோயிலில் உள்துறை பணியாளர்களை பார்த்தீங்கன்னா உள்துறை பணியாளர்கள் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருப்போம். அந்த மாணவர்கள்லாம் சிச்சை கற்றுக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு வாகனங்கள் தூக்கி வைக்கணும் அப்படின்னா கூட 10 பேரும் உடனே ஓடி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தொடர்புல தான் நாங்களாம் இருந்தோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. அந்த காலத்து இசை முறையும் இப்போ உள்ளதையும் நீங்கள் அந்த காலத்து இசை முறை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. அந்த ஸ்ருதிப்பட்டி அப்படின்னா அதுதான் இன்றைக்கும் இன்றைக்கும் நடைமுறையில் நிறையா பேர் வச்சுருக்காங்கன்னு தோன்றுது. இருந்தாலும் இன்னைக்கு வந்து அந்த மின்சாரப்பட்டி வந்ததுனால அதுவும் இதாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதனால் அதனுடைய பழைய தன்மை வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது இன்றைக்கி. அதுக்குன்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்ருதிப்பட்டின்னா பெரிய வித்வான் நம்ம வித்வானில் நிறையா வச்சுருந்தேன், வீட்லேயே வச்சுருக்கேன், இன்னும் பார்த்துட்டுருக்கேன். பழைய ஸ்ருதிப்பட்டின்னா அதை நாங்களாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர்கிட்ட வாங்கி நாங்களாம் கூட போடுவோம். பார்த்தீங்கன்னா அதனுடைய வைப்ரேஷன் தனியாக இருக்கும். இன்றைக்கி மின்சார பட்டி சும்மா சின்னதாக இருக்குது. இதனுடைய தன்மை வேறையாக தான் சொல்லுவாங்க. இதனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் போயின்ட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய எது எந்த ஒரு இதாக இருந்தாலுமே இதை குறைக்க முடியாது. எப்போ இது எப்படி இருந்தாலுமே கூட இந்த நாதஸ்வர இசையை வந்து குறைத்து எந்த விதமே பண்ண முடியாது. இதில் செய்ய வேண்டிய வேலைகளை அவங்க செவனாக தான் செய்யணும். ஆமாம், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.